உங்களின் எதிர்கால இலக்குகளை பூர்த்தி செய்ய முனையும் போது நிகழ்கால தேவைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக்கணும். இதுக்கு உங்கள் நிதிகளை சரியாக திட்டமிட்டு செலவு செஞ்சால் இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளான், இது உங்கள் நிகழ்கால தேவைகளை பாதிக்காமல் எதிர்கால இலக்குகளை அடைய உதவி புரியுமா? வாங்க இந்த வீடியோவில் டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளானோட ரிவ்யூவாக பார்க்கலாம். வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் .in. டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளான், இது ஒரு நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இந்த பிளானோட சிறப்பம்சங்கள் என்ன? மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட் கிடைக்கும், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இந்த பிளானோட ரிட்டர்ன்ஸ் என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்குது, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கணும் பார்க்கலாம். முதல்ல சிறப்பம்சங்கள், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 ஆண்டுகள் இல்லைனா 12 ஆண்டுகள், பாலிசி டேர்ம் 12 ஆண்டுகள் இல்லைனா 15 ஆண்டுகள். பாலிசி மெச்சூர் ஆகும்போது கேரண்டீடு மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்கம் பெனிஃபிட் தொடர்ந்து 10 அல்லதுனா 15 ஆண்டுகள் கிடைக்கும். ப்ரீமியம் தொகைக்கு ஏற்ப இன்கம் பெனிஃபிட் மாறுபடும், குறைஞ்சது 12% ஆஃப் பேசிக் சம் அஷ்யூர்டு. இன்கம் பெனிஃபிட் ஒவ்வொரு ஆண்டும் ஏற்றம் பெறும், இதை வந்து இன்கம் பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது குறைந்தது 5% முதல் 10% வரைக்கும் இருக்கும், கேரண்டீடு இன்கம். ரைடர்ஸ் பெனிஃபிட் மற்றும் டேக்ஸ் பெனிஃபிட்டும் இந்த பாலிசியில் இருக்குது. இப்போது இந்த டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளானில் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். டெத் பெனிஃபிட், பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் பீரியடில் உயிரிழந்துட்டாருன்னா அவரோட நாமினிக்கு சம் அஷூர்ட் ஆன் டெத்து கிடைக்கும். சம் அஷூர்ட் ஆன் டெத்துங்கிறது அடுத்து சொல்கிற தொகையில் எது அதிகமோ அதுதான். ஆண்டு ப்ரீமியத்தின் 11 மடங்கு, இல்லைனா நீங்கள் செலுத்தின மொத்த ப்ரீமியர் தொகையில் 105%, இல்லைனா கேரண்டீடு சம் அஷூர்ட் ஆன் மெச்சூரிட்டி, அப்படி இல்லைனா அப்சல்யூட் அமௌண்ட் அஷூர்ட் டு பி பெய்ட் ஆன் டெத். ஒருவேளை பாலிசி மெச்சூர் ஆன பிறகு உயிரிழப்பு ஏற்பட்டால் இன்கம் பெனிஃபிட் அப்படியே நாமினிக்கு போய் சேரும். மெச்சூரிட்டி பெனிஃபிட், பாலிசி ஹோல்டர் பாலிசி டேர்ம் பீரியட் முடியும் போது உயிரோடு இருந்தார்னா அவருக்கு 100% ஆஃப் பேசிக் சம் அஷூர் கிடைக்கும். பாலிசி டேர்ம் முடிஞ்சதும் அதுக்கு அடுத்த ஆண்டுலேருந்து இன்கம் பெனிஃபிட் ஆரம்பமாகும், இது வந்து 12% ஆஃப் பேசிக் சம் அஷூர். இது ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகும், அதாவது காம்பவுண்ட் ஆகிட்டே போகும். இந்த இதை வந்து இன்கம் பூஸ்டர்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் செலுத்தின ப்ரீமியம் தொகை மற்றும் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் மற்றும் பாலிசி டேர்மை பொறுத்து மாறுபடும். இப்போது டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளானில் இருக்க நிறை குறைகளை அலசலாம். நிறைகள், மெச்சூரிட்டி பெனிஃபிட் மற்றும் இன்கம் பெனிஃபிட் ரெண்டுமே கேரண்டீடு அமௌண்ட்டு தான். இன்கம் பெனிஃபிட் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கும், இது வந்து மேலும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ப்ரீமியம் தொகை ஆண்டுக்கு ஒரு முறையோ இல்லைனா 6 மாதங்களுக்கு 1 முறையோ இல்லைனா 3 மாதங்களுக்கு 1 முறையோ இல்லை மாதா மாதமோ எப்படி வேணும்னாலும் செலுத்தலாம். ரைடர்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் செலுத்தி பேஸ் பாலிசியோடு சேர்த்துக்கலாம். லோன் வேணும்னா எடுக்கலாம். மேக்ஸிமமாக 80% ஆஃப் சரண்டர் வேல்யூ அதுக்கு வந்து லோன் கிடைக்கும். குறைகள் அப்படின்னு பார்த்தோன்னா பாலிசி இன்செப்ஷனுக்கு அப்புறமா எதையுமே மாற்றம் செய்ய முடியாது, பேசிக் சம் அஷூர்டு இந்த மாதிரி எதையுமே மாற்ற முடியாது. இன்கம் பெனிஃபிட்டை பிரித்து பிரித்து சிறு தொகையாக ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கிறதால எந்த ஒரு பெரிய கோல்ஸையும் அச்சீவ் பண்ண இது வந்து உதவாது. இதில் வந்து பேசிக் சம் அஷூர்ட் ரொம்ப வந்து கம்மியாக இருக்குது. டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளானில் உங்களுக்கு அஷூர்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுனால அது உங்களுக்கு சௌகரியமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். அது உங்கள் மிட் டேர்ம் மற்றும் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் அச்சீவ் பண்ண உதவுற மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்கே நாம் டைம் வேல்யூ ஆஃப் மணியை அனலைஸ் பண்ணோம். இதுக்கு நாம் டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளானோட இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை கால்குலேட் பண்ணணும். பாலிசி ப்ரோஷரில் இருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷனுக்கு நம்ம ஐஆர்ஆர் கால்குலேட் பண்ணலாம். 35 வயதுடைய ஒரு ஆண் இந்த பிளானை வந்து எடுக்கிறாருன்னு அசியம் பண்ணிக்கலாம். பாலிசி டேர்ம் 12 ஆண்டுகள், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 ஆண்டுகள், ஆனுவல் ப்ரீமியம் 1 லட்சம், இன்கம் டேர்ம் 10 ஆண்டுகள், பேசிக் சம் அஷூர் 3,29,000. அவர் தொடர்ந்து 5 ஆண்டுகள் ப்ரீமியம் செலுத்தினார்னா 12வது ஆண்டு முடிவில் அவருக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து 13வது ஆண்டுலேருந்து அவருக்கு இன்கம் பெனிஃபிட் அடுத்து வர 10 ஆண்டுகளுக்கு கிடைக்கும். இந்த இலஸ்ட்ரேஷனுக்கு இன்கம் பெனிஃபிட் 12% ஆஃப் பேசிக் சம் அஷூர், இன்கம் பூஸ்டர் பர்சன்டேஜ் வந்து 9%. இந்த கேஷ் ஃப்ளோக்கு ஐஆர்ஆர் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் 4.61%. என்ன தான் உங்களுக்கு தொடர்ந்து பெனிஃபிட்ஸ் கிடைச்சாலும் ரிட்டர்ன்ஸ் வந்து சாதகமாக இல்லை. இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதால உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுல சிரமங்கள் ஏற்படும்.
டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளானில் ரிட்டர்ன்ஸும் பெனிஃபிஷியலால் சம்மர் ஷூடும் ரொம்ப குறைவாக இருக்குது. இதே ஆனுவல் ப்ரீமியம் 100,000 வேறு எங்கேயாவது முதலீடு பண்ணால் அப்போ என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 100,000 ரெண்டாக பிரித்து ஒரு பகுதியை லைஃப் கவருக்கும் பாக்கி இருக்கிற தொகையை முதலீடும் செய்யலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷனில் டெத் பெனிஃபிட் 11 lakhs. இந்த தொகைக்கு பியூர் டேர்ம் பாலிசி எடுத்தால் ப்ரீமியம் தொகை வெறும் 9,700 தான். இதுக்கு பாலிசி டேர்ம் 12 ஆண்டுகள், ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 5 ஆண்டுகள். அப்போ பாக்கி இருக்கிற தொகையான 90,300 ரூபீஸை உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் முதலீடு செய்யலாம். இங்கே இஎல்எஸ்எஸில் முதலீடு செய்கிற மாதிரி அவசியம் பண்ணியிருக்கோம். முதல் 5 ஆண்டுகள் இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் முதலீடு செஞ்சால் 12வது ஆண்டு முடிவில் மொத்த தொகையையும் எடுத்து அதை 6% ரிட்டர்ன் தர வேறு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நம்ம முதலீடு பண்ணலாம். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளானில் இருக்க மாதிரியே நம்மளும் வித்ட்ரா பண்ணிகிட்டே வரலாம். இஎல்எஸ்எஸ் ஃபண்டை வந்து 12th year முடிவில் நம்ம ரிடீம் பண்ணும்போது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் கட்டணும். டேக்ஸ் கால்குலேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். 12th year எண்டில் பார்த்தீங்கன்னா 14.2 lakhs இருக்குது. அதுக்கப்புறமா டேக்ஸ் செலுத்தினதுக்கப்புறம் 13.33 lakhs இருக்குது. இதை இந்த தொகையை நம்ம 6% ரிட்டர்ன் தர இன்ஸ்ட்ருமெண்ட்டில் முதலீடு பண்ணுறோம். அப்போ டாடா ஏஐஏ கோல்டு இன்கமில் இருக்க மாதிரியே அதே மாதிரி அமௌண்ட்டை ஒவ்வொரு ஆண்டும் வித்ட்ரா பண்ணுறான். கடைசியில் உங்களுக்கு இன்னமும் பாக்கி 11,00,000 ரூபாய் இருக்குது. இந்த கேஷ் ஃப்ளோவுக்கு வந்து ஐஆர்ஆர் ஒர்க் அவுட் பண்ணால் 8.57%. இது கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட அதிகமாக இருக்குது. மேலும் உங்களுக்கு வேணும்னா முழு தொகையாக கூட நீங்கள் வந்து வேறு கோல்ஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரித்து பிரித்து சிறு தொகையாக தான் எடுக்கணும்னு கட்டாயமும் கிடையாது. இந்த வசதி டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளானில் கிடையாது. ரிட்டர்ன்ஸ், லிக்விடிட்டி ரெண்டுமே டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளானில் வந்து பெனிஃபிஷியலாக இல்லை. இப்போ நாம் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஃபைனல் வேர்டிக்ட் ஆன் டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளான். இந்த பிளானில் லைஃப் கவர், மெச்சூரிட்டி பெனிஃபிட் மற்றும் இன்கம் பெனிஃபிட் எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவுமே முழு பயனை அளிக்கலை. லைஃப் கவர் உங்கள் ஃபேமிலியோட பேசிக் நீட்ஸை பூர்த்தி செய்யக்கூட பத்தாது. மெச்சூரிட்டி பெனிஃபிட் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு உதவாது, ஏன்னா வந்து தொகை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால. இன்கம் பெனிஃபிட் கூட பிரித்து பிரித்து சிறு தொகையாக இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்ய நேரிடும். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் வந்து அதிக கமிஷனுக்காக இந்த மாதிரி பிளான்ஸை உங்ககிட்ட விற்க முயற்சி பண்ணுவாங்க. டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டீட் ரெகுலர் இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கவனமாக இருக்கணும். எப்பயுமே டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐஆர்ஆர் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. பியூர் டேர்ம் பாலிசி வந்து கம்மி ப்ரீமியத்துக்கு அதிக லைஃப் கவருக்கு நமக்கு கிடைக்கும். உங்கள் லைஃப் கோல்ஸை அச்சீவ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தனியாக தேர்வு செய்யுங்க. இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. டாடா ஏஐஏ கோல்டு இன்கம் பிளானோட முழு ரிவ்யூ எங்கள் வெப்சைட்டில் பிளாக் போஸ்ட்டாக இருக்குது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடுகள் பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ்டு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு விருப்பம் இருந்தாலோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற 30-minute காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட் லிங்கை பயன்படுத்தி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.